எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தெண்டல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க் தான் எப்படி தைக்கிறதுங்கிறது பேப்பர் பேட்டர்னோட பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பேப்பர் பேட்டர்ன் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபோல்டிங்கில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபோல்டிங் தான் வேணும்ன்ட்டு இல்லை, ஓப்பன்லேயும் எடுத்துக்கலாம். ஓகே, 5.5 இன்ச் அகலம், 6 இன்ச் உயரம், அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். ஓப்பன் பகுதியில் 2.5 இன்ச் மேலேருந்து 2 இன்ச்சு, நெக்ஸ்ட்டு நடுவில் இருக்கிறது வந்து 2.5 இன்ச்சு, கீழே வந்து 1.5 இன்ச். இந்த மாதிரி நான் சைடில் பிரிச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து 2.5 இன்ச்சு அகலம், ஓகேங்களா, 2 இன்ச்சு உயரத்துக்கு ஒரு பாக்ஸு, மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். மேலேயும் கீழேயும் ஃபோல்டிங் பகுதியிலேருந்து 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு ஃபோல்டிங் தேவையில்லை, நான் டபுளாக மடிச்சிருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து நாம் அந்த 1 இன்ச்சுக்கு போடுறது வந்து ஸ்ட்ரைட்டாக போடாமல் லைட்டாக கேவ் மாதிரி போடுறோம். அதுதான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நான் அங்கேருந்து ஒரு சென்டர் பாயிண்ட் ஒன்று நான் குறிச்சிருக்கிறேன். ஏன்னா 6 இன்ச்சு நம்ம மொத்த உயரம், 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த சென்டர் பாயிண்ட்டு. சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலே அந்த கேவை வந்து போட்டுக்கிறேன். அதே தான் இதுவும், 3/4 இன்ச்சுக்கு கீழேயும் விட்டுட்டு ஒரு கேவ் போட்டுக்கிறோம். இப்போது இது பாருங்கள், நாம் அந்த 2.5 இன்ச்சுக்கு ஒரு இது போட்டோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து நாம் அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துக்கு நல்லா ஒரு கேவ் போட்டுக்கிறோம். ஓகேங்களா, என்கிட்ட வந்து ஃப்ரெஞ்ச் கேவ் இருக்குது. உங்கள்கிட்ட ஃப்ரெஞ்ச் கேவ் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கையால் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, ஓகே. இதை நாம் துணியில் வந்து இப்போ நாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம். துணியில் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து 4 ஃபோல்டு பண்ணிரு, ஃபோல்டு பண்ணியிருக்கிற மாதிரி ஃபோல்டில் 4 துணியாக நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதை அப்படியே அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் என்ன அளவு பேப்பர் வந்து கட் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே வச்சு நாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா சென்டரில், நான் ஃபோல்டிங்கில் போட்டதுனால சென்டரில் வந்து அப்படி ஜாயிண்டில் இருக்கும், நம்ம இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு தான் சொன்னேன், ஃபோல்டிங்கில் வேணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உள்பக்கம் தலைகீழ் பக்கங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிறத எடுத்து மேலே வச்சிங்கன்னா நேர்பக்கமும் நேர்பக்கமும் சேர்ந்த மாதிரி வந்துடும். அந்த பெண்டு இருக்கு இல்லையா, அந்த கேவ் மாதிரி இருக்கிற இடத்துக்கு மட்டும் இப்போ நாம் ஸ்டிச்சிங் போடுறோம். சிங்கிள் ஸ்டிச்சிங் போதும், நீங்கள் தேவைப்பட்டால் டபுள் ஸ்டிச்சிங் கூட போட்டுக்கோங்க. நான் சிங்கிள் தான் போட்டிருக்கிறேன். இதே மாதிரி இன்னொன்று, அதுலேயும் உள்பக்கத்தை மார்க் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே கீழே இருக்கிறத தூக்கி மேலே வச்சிங்கன்னா நேர்பக்கமும் நேர்பக்கமும் சேர்ந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி அந்த கர்வுக்கு மட்டும் ஸ்டிச்சிங் போட்டுக்கிறோம். இப்போ இதை அப்படியே நாம் ரெண்டையும் இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல விரித்து விட்டு நாம் ஸ்டிச் பண்ண இடத்துல லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த இடம் வந்து நல்லா கிளியராக திரும்பும். நம்ம நாட்சோ எதுவோ அந்த மாதிரி போடுறது கிடையாது, தேய்ச்சி மட்டும்தான் விடுறோம். இப்போ தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், தலைகீழ் பகுதியும் தலைகீழ் பகுதியும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுருக்கோம். அதாவது நேர்பக்கமும் நேர்பக்கமும் சேர்ந்தா மாதிரி இது மாதிரி வச்சுக்கிட்டோம். வச்சுட்டு சென்ட் நாம் 4 பீஸுமே ஒரே அளவில் தான் நாம் கட் பண்ணியிருக்கோம். அதனால் சென்ட்ரும் சென்ட்ரும் இந்த மாதிரி சேர்ந்தா மாதிரி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு குட்டூசி போட்டுடுறோம். ஏன்னா ஒன் சைடு இருந்து நம்ம தைச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக தைச்சிருவோம். அதுக்காக தான் மாறாமல் இருக்கிறதுக்கு அந்த கொண்டூசி ஒன்று போட்டுக்கிறோம். ஓகே, ஒன் சைடு சைடு பகுதியிலேருந்து 1/4 இன்ச் நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே 1/4 இன்ச் கேப்பு.
இப்போது அங்கே பிசுறு பகுதி இருக்கும் இல்லையா, நம்ம ஜாயின் பண்ண இடத்துல நாளையும் ஒரே பக்கமாக வர்ற மாதிரி திருப்பி விட்டுறாமல் ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு பக்கம் பிசுறு இருக்கிற மாதிரி இது பண்ணி விட்டுறலாம். நான் காட்டுறேன் அது தச்சு முடிச்சுட்டு. எட்ஜு வரைக்கும் இதே மாதிரியே தச்சிடலாம். ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி நாம் தச்சுக்கிட்டு வரணும். ஆப்போசிட் சைடும் இப்போது மேலே இருக்கிறத பிசுரை எந்த பக்கம் தள்ளி இருக்குமோ அந்த பக்கமே தள்ளி விடுங்க. ஏன்னா மாற்றி மேலே ஒரு பக்கமும் கீழே ஒரு பக்கமும் மாற்றி நாம் ஸ்டிச் பண்ணி அதை தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா போடும்போது நமக்கு வந்து அந்த இடம் ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். அதுக்காக தான் இப்போ கீழேயும் நாம் ஸ்டிச் பண்ணியாச்சு. சைடு பகுதியை வந்து நாம் வந்து இது பண்ணலை. சைடு பகுதியை எந்த விதத்துலேயும் நாம் ஸ்டிச் பண்ணலை. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த பக்கம் திரும்பி இருக்குது அந்த பிசுறு அப்படின்னு சொல்லி ரெண்டையும் ஒன் சைடாக திருப்பி விட்டுருக்கோம். இப்போ சைடு பகுதி வழியாக அப்படியே உள்ளே இருக்கிறத வெளியில் எடுக்கிறோம். இப்போ நமக்கு வந்து நேர்பக்கம் வந்துடும். வந்துடுச்சு. நேர்பக்கம் வந்ததுக்கப்புறமா அந்த தையல் இருக்கிற பகுதிகளில் பொறுமையாக நாம் இது மாதிரி எடுத்து விட்டுக்கிடணும். எடுத்து விட்டுட்டு சைடு பகுதியை பிசுறு மடிச்சுட்டு நாம் இது மாதிரி அடிச்சுக்கிறோம். பிசுறு மடிச்சுட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பிசுறு மடிச்சுட்டு மடித்து விட்டுறோம். ரொம்ப நீட்டாக இருக்கும். இது வந்து போடுறதுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவில் வந்து அடல்ட்டுக்கு நான் சொல்கிற அளவு பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது நான் எலாஸ்டிக் தான் வைக்கிறேன். எலாஸ்டிக் வந்து ரெண்டு பக்கத்துக்கும் சேர்த்தே நான் 12 இன்ச் எடுத்திருக்கேன். அப்போ ஒன் சைடுக்கு வந்து 6 இன்ச்சு. ரொம்ப எட்ஜில் வச்சிடாமல் கொஞ்சம் தள்ளி வைங்க. திருக்கி இருக்காமல் அப்படியே எடுத்து கரெக்டாக வச்சுருங்க. நான் வீடியோஸ் வந்து ஃபேஸ் காட்டி போடுறதில்ல, இல்லைன்னா நான் அந்த மாஸ்க்கை நானே போட்டு காட்டியிருப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து இந்த மாஸ்க் வந்து ரொம்ப கம்பல்சரி தேவைப்படுது. ஓகேங்களா, அதனால் இதை தைக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் போட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். விரித்து விட்டும் ஃபோல்டிங்லேயும் ரொம்ப சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.